வெல்கம் பேக் டு கிளிட்டர் ஸ்டாக் சேனல். நான் உங்கள் விஜயஸ்ரீ. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆயிலி ஸ்கின் பீப்புள் இருப்பாங்களே, ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு இந்த ஆயில் எப்போவுமே செக்ரேட் ஆகிட்டே இருக்கும், எண்ணெய் வழிஞ்சிட்டே இருக்கும் மூஞ்சியில். அதை வந்து நம்ம நிறைய விதமாக நிறைய க்ரீம்ஸ்லாம் போட்டு வந்துட்டு ட்ரை பண்ணியிருப்போம். என்ன தான் இருந்தாலும் நிறைய பிம்பிள்ஸ் வரும், ஆக்னி வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி 10 டிப்ஸ் தரப்போகிறேன். அதை நீங்கள் வந்துட்டு வீட்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். நோ க்ரீம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் இயற்கையான முறையில் இன்றைக்கி 10 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, வெள்ளரிக்காய் இப்போ இந்த சம்மர் சீசனில் நல்லா கிடைக்கும் இல்லையா. ஸோ வெள்ளரிக்காயை வந்துட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே அரைச்சிட்டு, மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் வந்து முகத்தில் வந்துட்டு தடவிட்டு வந்தீங்க, ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அரைச்சி தடவிட்டு விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க, இதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெய்லியும், அப்போ வந்து உங்களோட ஆயில் செக்ரேஷன் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ இது கூட நீங்கள் வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஹாஃப் ஸ்பூன் அதளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்போவுமே நான் வந்துட்டு சொல்கிறது என்னென்னா, லெமன் நீங்கள் எதில் ஆட் பண்ணாலும் அண்டர் ஐ வந்து எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. எப்போ நீங்கள் எலுமிச்சம்பழம் எதுலேயும் எந்த ஒரு ஃபேஸ் பேக்கில் போட்டாலும் இந்த ஏரியாவில் நீங்கள் போடவே கூடாது, அதை மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸோ எலுமிச்சம்பழம் போடுறீங்கன்னா அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது. ஸோ செகண்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயிர் இருக்கு இல்லையா, தயிர் வந்துட்டு எப்போவுமே நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு ரொம்பவே ஒயிட்டாகும். அதாவது அழுக்குகள் இருந்தால் போகும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு டேன்லேருந்து எல்லாமே போகும். ஸோ தயிர் எப்போவுமே, தயிர் கூட கொஞ்சமாக, அதே மாதிரி எலுமிச்சம்பழம் ஒரு ஹாஃப் ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூனோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 15-20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டீங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸில் ஒரு க்ளோயிங்னஸும் கிடைக்கும், உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் வழியறதும் வந்துட்டு கண்டிப்பாக வராது. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தக்காளி வச்சுருப்பீங்களா வீட்டில். ஸோ தக்காளியை வந்து எடுத்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் மூஞ்சியில் கழுவிட்டு காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் பசை போடுறதோட உங்களுக்கு வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கும். இதுலேயே நீங்கள் வந்துட்டு இன்னொன்று என்ன பண்ணலான்னா, தக்காளியோட நீங்கள் அரைக்கும்போது நீங்கள் ஓட்ஸ் வந்துட்டு சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளரிக்காவையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸில் சூப்பராக ஒரு க்ளோயிங்னஸ் கிடைக்கும். ஸோ இது பார்த்தாச்சு, இந்த தேர்ட் பார்த்தாச்சு. ஃபோர்த் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலைவரா ஜெல். சோத்து கத்தாழ வீட்டில் இருந்தே நீங்கள் எடுத்து அரைச்சிட்டு நீங்கள் வந்து அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்ல வர பிம்பிள்ஸ் போகிறதோட உங்களுக்கு எண்ணெய் வழியறதும் இருக்காது, க்ளோயிங்னஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அலைவரா ஜெல் நீங்கள் இதுவும் வந்துட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும், உங்களுக்கு மாய்ச்சர் கண்டென்ட்டும் இருக்கும், அதே சமயம் தேவையில்லாத ஆயிலையும் எடுத்துரும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபிஃப்த் டிப் சொல்கிறேன். ஃபிஃப்த் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழத்தோல் வந்துட்டு காஞ்சது இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து பொடி பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் கலந்து அதை வந்து நல்லா ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆயில் செக்ரேஷன் கட்டுப்பட்டுரும். அதாவது எண்ணெய் வழியறது வந்து கட்டுப்பட்டுரும், உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்ல ஒரு சூப்பர் க்ளோயிங்னஸ் கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சிக்ஸ்த் டிப் பார்க்கலாம். சிக்ஸ்த் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பப்பாளி வச்சுருக்கீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை வந்து கூழ் மாதிரி செஞ்சுருங்க, அரைச்சிடுங்க. அது கூட நீங்கள் வந்துட்டு முல்தானி மட்டி பொடி அது இருக்கு இல்லையா அது எடுத்துக்கோங்க, வேப்பலை பொடி இருக்கு இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுங்க. பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் ஃபேஸ் பேக் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெது வெதுப்பான தண்ணியில் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸில் இருக்கிற தேவையில்லாத பருக்களோ அழுக்குகளோ என்ன வழிகிறதோ எல்லாமே அது வந்து கட்டுப்படுத்தும். வேப்பிலையில் உங்களுக்கே தெரியும், வேப்பிலையில் எவ்வளோ எவ்வளோ நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது இருக்குது. தலை முடியிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து வேப்பிலை வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சி உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸ்கின்னுக்கு நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ முல்தானி மட்டியும் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே ஃபேஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு க்ளோயிங்னஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நீங்கள் வந்து எப்போவுமே வந்து சோப் வச்சு வாஷ் பண்ணுறீங்க இல்லை ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு கடலை மாவை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். கடலை மாவு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் செக்ரேஷனும் வந்துட்டு குறைஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப பளபளப்பாக நல்லா இருக்கும், அந்த ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்லா ஒரு ஒயிட்னிங்காகவும் இருக்கும், உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு நல்லாவே ஃபேஸை க்ளோயிங்னஸ்ஸாக வச்சுக்கும்.
8th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தன பொடி கூட நீங்கள் வந்துட்டு முல்தானி மட்டி பொடியும் அது கூட ரோஸ் வாட்டரும் நீங்கள் கலந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு காம நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த எண்ணெய் பசி எடுக்கிறதோட உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஃபேஸ் வந்துட்டு சூப்பர் ஷைனிங்காக பியூட்டியாக மாற்றிடும். நீங்கள் வந்து இந்த டிப்பையும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பரு வந்துட்டு சீக்கிரமாக போயிடும், ஆயில் செக்ரேஷனும் உங்களுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கும். 9th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் ஆவி பிடிங்க. ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் எல்லாம் ஓப்பன் ஆகும் இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஈர துணியை எடுத்து இந்த நம்மளுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு எல்லா இடத்துலையும் நிறையா கரும்புலிகள் இருக்கும், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த டீ ஜோன் சொல்லுவாங்க இங்கேலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஈர துணியை வச்சு அந்த ஆவி பிடிச்சோன்னே நல்லா வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த கரும்புலி எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துடும், கரும்புலியெல்லாம் எடுத்துடும். அப்போ வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்துட்டு வழியறதையும் அது வந்து கட்டுப்படுத்திடும், உங்கள் ஸ்கின்னும் அப்போ வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு க்ளோயிங்னஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம கரும்புலியெல்லாம் போனதுக்கப்புறம் புதுசாக நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஸ்கின்லாம் வந்துட்டு வரும், நியூ ஸ்கின்லாம் என்ன சொல்கிறது உங்களுக்கு அந்த தோல் வந்துட்டு புது தோலாக மாறிடும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டிப் 10th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எண்ணெய் பண்டம் அதாவது எண்ணெயில் பொறிச்ச அந்த சாப்பாடுகளை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறீங்க. அந்த உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் வந்து எண்ணெய் ஐட்டமே சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அப்போ வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸோ இந்த எண்ணெய் வழியறதோ கண்டிப்பாக குறையும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கலாம்னா நிறையா வந்து ஜூஸஸ் குடிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து காய்கறி பழங்கள் இதெல்லாம் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே க்ளோயிங்காக இருக்கும். தண்ணி நிறையா குடிக்கணும் எப்போவுமே, அதை மட்டும் நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் செக்ரேஷன் வராமல் இருக்கிறதுக்கு 10 டிப்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஆயிலி ஸ்கின் இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யாருக்குனாலும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் ஏதாவது வீடியோ ஆட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, ப்ராடக்ட் ரிவ்யூவோ இல்லை உங்கள் கடை ஏதாவது வந்துட்டு வீடியோ எடுத்துக்கணும், உங்கள் கடையில் சென்னையோ மதுரையோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் கூட நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.